கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலும் வணக்கமும். நாம் தொடர்ச்சியாக எபிரேயருக்கு நிருபம் தியானிக்கிறோம். 5வது அதிகாரம் நம்ம தியானித்து முடிச்சிருக்கிறோம். இந்த 5வது அதிகாரத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக நம்ம கடைசியாக பார்த்தது, ஞானேந்திரியம் உடையவர்கள் அல்லது தேறினவர்கள் முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்கிற ஒரு நிலையை பார்த்தோம். அவங்க யாரு, ஏன் நீங்கள் அந்த நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தேறினவர்கள் ஏன்னா பவுல் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, தேறினவர்களுக்குள்ளேயே தேவ ஞானத்தை பேசுகிறோம். அப்போ யார்கிட்ட பேச முடியும் அப்படின்னா, மறைப்பொருளாக சில கருகலான காரியங்கள், அதை கிறிஸ்தவ பாணியில் இன்னும் சொல்லணும்னா ஆழமான சத்தியம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பேச வேண்டும் அப்படின்னா, எதிர்நிலையிலிருந்து கேட்கிறவர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்னு சொன்னால், தேறினவர்களாக இருக்க வேண்டும். அந்த தேறினவர்கள்ங்கிற நிலை எப்படிப்பட்ட நிலை அப்படின்னு சொன்னால், ஆவிக்குரியவர்களாக தேவனுடைய ஆவியானவரோடு இசைந்து தியானிக்கிறவர்களாக, தேடுகிறவர்களாக, நிதானிக்கிறவர்களாக இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து புரிந்து கொள்ள முடியும். இல்லைனா அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், 11வது வசனத்தில் இருந்து நம்ம 14வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், இந்த மெல்கிசேதேக்க பற்றியும் இந்த மெல்கிசேத்த முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தை பற்றியும் நான் உங்களிடத்துல கொஞ்சம் விபரமாக பேசலாம், அதை பற்றி எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியினால் நான் பேசுகிற இந்த கருகலான மர்மமாக மறைக்கப்பட்டிருந்த காரியங்களை பேசுவது உங்களால் புரிந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் கொஞ்சம் அரிதாக இருக்கும். நீங்களும் அந்த நிலைக்குள்ளே வந்தால் தான் நீங்கள் வந்து நான் சொல்கிற விஷயத்த புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் அந்த நிலைக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால், அதை தேறினவர்கள் முதிர்ச்சி ஞானேந்திரியம்ங்கிற அந்த நிலைக்குள்ளே நீங்கள் வரணுமாக இருந்தால் எப்படிப்பட்ட நிலைன்னு சொன்னால், தேவனுடைய ஆவியும் நீங்களும் இசைந்து நீதியின் வசனம், அதாவது சத்திய வசனங்களை தேவ ஆவியோட நிதானிக்கிறவர்களாக, தேடுகிறவர்களாக, ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட காரியங்களை புரிந்து கொள்ளவும் முடியும், இன்னொருத்தருக்கு நாங்கள் விளக்கி சொல்லவும் முடியும். அப்போது தேவனுடைய ஆவியோட உதவியை கொண்டு பயிற்சி முயற்சி செய்கிற அந்த நிலைக்குள்ளே நம்ம வரணும். நம்ம அப்படியே கேட்டுட்டு அப்படியே இருந்தோன்னா நம்மளால் புரிஞ்சுக்கணும். நம்ம அதை வந்து என்ன செய்யணும், மெடிடேஷன் அப்படிங்கிற சொல்கிற நிலை, தேடல், நிதானிக்கிற நிலை, ஆராய்ந்து பார்க்குற நிலை நமக்குள்ளே இருக்கணும். நம்முடைய ஆவியில் தேவனுடைய ஆவி இசைந்து நடக்கிறதான காரியம். இது நடக்கும்போது தான் நாங்கள் உள்ளபடியான மெய்ப்பொருளாகிய சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும், உறுதிப்பட முடியும், அதை வாழ்வாக்கி கொள்ள முடியும். நம்ம கேட்டுகிட்டே கேட்டுகிட்டே கிளிப்புள்ள மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, மறந்து போயிடும். திருப்பி இன்னொரு நாளைக்கு நம்ம திருப்பி சொல்லணும். நாமும் ஒரு சத்தியத்தை நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், ஆவியில் கேட்கும்போது அந்த ஆவிக்குரிய காதுகள் வழியாக நாங்கள் கேட்டு அது நம்முடைய ஆத்மாவில் போய் என்ன செய்யணும், நம்ம நிதானிக்கணும், தேடிக்கிட்டே இருக்கணும், நிதானிச்சுட்டே இருக்கணும். இது எப்படி சொல்கிறாங்க, இது எந்த வகையில் சொல்கிறாங்க அப்படின்னு நமக்குள்ளே என்ன செய்யணும், இந்த பயிற்சி முயற்சிங்கிறது இருந்து நம்மளோட வாழ்க்கையில் இதை அப்பியாசப்படுத்தும் போது தான் நாங்கள் அறிந்திருக்கிறது சத்தியம் அப்படிங்கிறதான உறுதி நம்முடைய வாழ்க்கையில் வரும். அப்போது இங்கே இந்த எபிரிய மக்களை குறித்து சொல்லப்படுகிற பொழுது அவங்கக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு சொன்னால், நீதியின் வசனத்தில் அவங்களுக்கு பழக்கம் இல்லை. அடுத்தது என்ன சொல்கிறாரு, உங்களிடத்துல பயிற்சி முயற்சி செய்யக்கூடிய நிலை இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னா, பாலை உண்ணத்தக்கவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட பலமான ஆகாரத்தை உண்ணக்கூடிய நிலையில் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுகிறாரு. இப்போது இது வந்து யாரை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உடனே வந்த நிலையில் சொல்லலை. இப்போ சிலரை பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்துவுக்குள்ளே வந்த உடனே இந்த நிலையானு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், காலத்தை பார்த்தால் நீங்கள் போதிக்க வேண்டிய நிலையில் இருக்கணும். அதாவது இந்த சத்தியங்களெல்லாம் நீங்கள் அறிந்து நிதானித்து பயிற்சி முயற்சி செய்து வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி
மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையில நீங்கள் இருக்க வேண்டியவங்க. உங்களோட வயசு அப்படி இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இப்போ சத்தியத்தை உள்ளபடி சொன்னால் கூட உங்களால் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள முடியாத நிலையில நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதுக்கு ரெண்டு காரணம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கிறிஸ்துவுக்குள்ளான அந்த வளர்ச்சி என்கிற அந்த தேறின நிலை, முதிர்ச்சி என்கிறதுக்கு அந்த நிலையை அடையாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தான் தான் அதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. இப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுயாதீனத்தில் எனக்குள்ள சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமெங்கிறதான தேடல் தாகம் எனக்கு இருக்கணும். அப்படி இருந்து தேடல் தாகம் இருந்து நான் கற்றுக்கொள்ளணும், என்னை இந்த பூமியில் படைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நான் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்லுகிறதான அந்த தேடல், அந்த தாகம் எனக்குள்ளே இருக்கும் பொழுது தான் நான் அந்த தேறின நிலைங்கிறதுக்குள்ளே நான் வர முடியும். எங்களுக்கு ஒன்றும் விளங்குது இல்லை, எங்களால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லி நாங்களாகவே தட்டி கழித்து கழித்து நாங்கள் சாக்கு போக்கு சொல்கிறவங்களாம் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம இருந்தோன்னே நாங்கள் எப்படி இருந்தால் குழந்தையாக தான் இருப்போம். அப்போது நான் தேர வேண்டும், நான் முதிர்ச்சிங்கிற நிலைக்குள்ளே அந்த ஞானேந்திரியம் உடைய நிலைக்குள்ளே நான் வரணும் அப்படின்னு சொன்னால், எனக்குள்ளான தேடல், எனக்குள்ளான பயிற்சி முயற்சிங்கிறது எனக்கிட்ட இருக்கணும். இன்னும் ஒரு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காரணத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். 6வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த 6வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களையும் என்ன காரியம் பார்க்குறோன்னு சொன்னால், இப்போது நம்ம வந்து சுவிசேஷமாகிய சத்தியத்தை கேட்ட உடனே நாங்கள் சபையில் சேர்க்கப்படுறோம். அதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்போ சுவிசேஷமாகிய சத்தியத்தை நாங்கள் கேட்டு விசுவாசிக்கும் போது நாங்கள் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக ஆக்கப்பட்டு என்ன செய்யப்படுறோம், சபையில் சேர்க்கப்படுகிறோம். நாங்கள் சபையில் எதுக்காக நாங்கள் சேர்க்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாங்கள் பாப்பமாக இருந்தால் என்ன சொல்லப்படுதுன்னா, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். இது நம்மளுடைய லெக்கு. இந்த பூரண புருஷனுங்கிற நிலைக்குள்ள வர்றது தான் தேறின நிலை அல்லது ஞானேந்திரியம் உடைய நிலை, முதிர்ச்சி என்கிற நிலை எல்லாமே இந்த நிலை தான். அப்போ இந்த நிலையை நாங்கள் அடையணும். இப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ச்சியிலும் வளர்றதுக்கு நாங்கள் என்ன செய்யப்படணும், அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறோம்ங்கிறதை குறித்தான அறிதலும் உணர்தலும் இருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் சத்தியத்தை கேட்கும்போது ஒவ்வொரு இன்ச் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணுங்கிற தாகத்தோடு நம்ம கேட்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இப்போது அந்த வளர்ச்சிக்குள்ளே நாங்கள் வரணும். அடுத்தது, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த பண்ணும் பொருட்டும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் நாங்கள் சேர்க்கப்படுறோம். சேர்க்கப்பட்டு என்ன செய்யணும், அடுத்தது நாங்கள் சபையில் எங்களுக்கு ஊழியர் விளக்கத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார். என்ன 4 விதமான ஊழியங்களை நாங்கள் பார்க்குறோம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தியிருக்கிறாரு. இப்போ இந்த 4 விதமான ஊழியங்கள் எதற்காக அப்படின்னு சொன்னால், அதாவது அவரை அறிகிற அறிவு விசுவாசத்தில் ஒருமனப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ச்சியில் நாங்கள் பூரண புருஷருங்கிற நிலைக்குள்ளே வளரணும். அந்த வளர்ச்சிக்கு நம்ம போகணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ சபைக்குள்ளே போன பிறகு என்ன நடக்கணும்னு சொன்னால், நாம் இனி குழந்தைகளாயிராமல், யாருக்கு பால் கொடுக்குறோன்னா குழந்தைக்கு தான் பால் கொடுக்குறேன். அப்போ இனி நாம் குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்துக்கும் ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலேயே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். அப்ப என்ன செய்யணும், நம்ம வந்து நிறைய பேர் இந்த காற்றில் அலை
படுற அலையை போல இருப்பாங்க. இங்கே கொஞ்சம் கேட்குறது, அங்கே கொஞ்சம் கேட்குறது, அங்கே கொஞ்சம் கேட்குறது, குழப்பம்தான். மிச்சம் மிஞ்சி போனால் குழப்பந்தான் மிஞ்சு. நானும் கூட சொல்லுவேன் இல்லையா, என்ன ஒரு டைட்டில் எடுத்தால் இவர் என்ன பேசியிருக்கிறாரு, அவர் என்ன பேசியிருக்கிறாரு, அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி நாங்கள் அதை தான் நாங்கள் தேடி ஓடுறோம். அந்த நிலையை நம்ம முதல் நிறுத்தணும். நம்ம நிறுத்தி நமக்குள்ளே இருக்கிறார் இல்லையா ஒரு போதகர், நமக்குள்ளே இருக்கிற இல்லையா சத்திய ஆவியானவர், அவர் கூட நம்ம கேட்கிற, அதாவது நமக்கு போதகர்களாக இருந்து போதிக்கிற அவர்களுடைய சத்தியங்களை கேட்டு நமக்குள்ளே இருக்கிறவரோட நம்ம நிதானிக்கணும். நம்ம நிதானிக்கும் போது தான் நமக்குள்ளே இருக்கிறவர் நமக்கு காண்பித்து கொடுப்பாரு, பேசப்படுகிறது சத்தியம்தான், இது வந்து நீ அறிய வேண்டிய காரியம் தானுங்கிறத யார் நமக்கு உறுதிப்படுத்துவாங்க அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிறதான சத்திய ஆவியானவர். அப்போ அவருடைய உதவியோடு தான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையுமே நம்ம நிதானிக்க வேண்டும். இப்போது இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, போதிக்கிற நிலையில் இருக்கிறவங்க எப்படி நடத்துகிறாங்க, எப்படி போதிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கப்போகிறோம். நம்ம வளர்ச்சிக்கு ரெண்டு காரணம் பார்த்தோம். ஒன்றும் நான் தான் காரணம், நான் வளர்ச்சி அடைகிறதுக்கு, நான் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கும் என்னது, எனக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தில் எனக்குள்ளாக வருகிற தேடல் வாஞ்சை பயிற்சி முயற்சியினால் நான் அந்த திருநன் நிலைக்குள்ளே வருகிறேன். இன்னொரு நிலை, எனக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள் என்னை குழந்தையாகவே நினைத்து கொண்டு எப்போதுமே எனக்கு பாலையே ஊட்டி கொண்டிருந்தால் என்னால் வளர முடியாது, நான் பலமான ஆகாரத்தை நான் சாப்பிட முடியாது. அந்த நிலையை இங்கே சொல்கிறார், அந்த நிலையை நம்ம பார்ப்போம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மருத்துவரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். முதல் வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம், ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்கக்குள்ள அதனுடைய தொடர் தான் அதோட காரியமாக இருக்குது. என்னென்னா, ஏன் உங்களால் பலமான ஆகாரம் உண்ணக்கூடிய நிலையில் நீங்கள் இல்லை, அல்லது ஞானேந்திரிய உடையவர்களாக நீங்கள் இல்லை, அல்லது தேறின நிலை அல்லது முதிர்ச்சிங்கிற நிலைக்குள்ளே நீங்கள் ஏன் வரலை அப்படின்னு சொன்னால், அதுக்கு என்ன காரணமாக அமையுது அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு அப்படின்னா, செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசங்கள், கைகளை வைத்தல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல், இந்த அஸ்திபாரத்தை மறுபடியும் மறுபடியும் போடுகிற நிலைதான் அந்த வளர்ச்சி என்கிற நிலைக்குள்ள வராததுக்கு காரணமாக இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே சற்று யாரையும் நம்ம குறை சொல்வதற்காக அல்ல, கொஞ்சம் அப்படியே நம்ம நிதானிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம எல்லாமே ரட்சிக்கப்படி எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 30 வருஷம், 20 வருஷம், 10 வருஷம் அப்படின்னு நம்ம கணக்கு சொல்கிறோம். சாதாரணமாக ஒரு குழந்தை பிறந்து ஒரு வருஷத்தில் அந்த குழந்தை எழுந்து நிற்கணும் அப்படிங்கிறோம், 2 வயசில் நடக்கணும் அப்படிங்கிறோம். பிள்ளைக்கு 6 மாதம் ஆன உடனே சொல்லுவாங்க, ரொம்ப பால் மட்டும் கொடுக்காதீங்க, அதுங்க கொஞ்சம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்து கொடுங்க, கஞ்சி வச்சு கொடுங்க, சர்லை கொடுங்க, நெஸ்டம் கொடுங்க, ஏதாவது ஒன்று வந்து ஆகாரம் கொடுக்கறதுக்கு பழக்குங்க அப்படின்னு சொல்லி 6 மாதம் ஆன உடனேயே நமக்கு ஆகாரம் கொடுக்குற அந்த பயிற்சிக்குள்ளே கொண்டு வர்ற ஒரு தாயை நம்ம பார்க்குறோம், ஒரு தகப்பனை நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சரீரமாய சபையில் சேர்க்கப்பட்டவருடைய நோக்கம் என்னென்னா, நாங்கள் பூரண புருஷர் என்கிற நிலை, தேறினவர்கள் என்கிற நிலைக்குள்ளாக நாங்கள் வரணுங்கிறதுக்காக நம்ம சபையில் சேர்க்கப்படுறோம். ஆனால் சபையில் இதுவரை காலமும், ஒருவேளை நீங்கள் எத்தனை வருஷங்களாக இருக்கலாம், அத்தனை வருஷங்களை நீங்கள் வைத்து நிதானித்து பாருங்கள், ஒவ்வொருத்தரையும் நிதானித்து பாருங்கள், நமக்கு பிரசங்கிக்கிற பிரசங்கங்களுடைய தலைப்புகள் என்ன காரியத்தை சபையில் போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, இந்த 7 தலைப்பையும் தாண்டி பெரும்பாலும் வெளியே வரமாட்டாங்க. இந்த 7 தலைப்பு தான் இருக்கும், இந்த பிரசங்கிக்கிற அநேக பிரசங்கங்கள் இந்த தலைப்புக்குள்ளே தான் உள்ளடங்கி இருக்கும். என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனம் இதுதான் போதிப்பாங்க. என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை குறித்து நிழலாட்டமாக
பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதை தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. இதுதான் கிறிஸ்துவை பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பழைய ஏற்பாட்டில் ஒரு பகுதி எடுத்து அதை விவரித்து இது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறதுன்னு சொல்லி அதோடே அந்த பிரசங்கத்தை முடிப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, செத்த கிரியைகளாக எல்லாத்திலையும் விட்டு மனம் திரும்பக்கூடிய மனம் திரும்புதலான பிரசங்கம். அதாவது மனம் திரும்பணும் அப்படின்னு சில காரியங்களை எச்சரிப்பு ஊட்டி அந்த கிரியைகளை விட்டு அந்த நிலையை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பிரசங்கங்களை பிரசங்கிப்பார்கள். இன்னொரு காரியம், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், கர்த்தரை விசுவாசியுங்கள் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாடில் யார் யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசித்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தின் நிலையை எடுத்தே பிரசங்கம் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், அதாவது சுத்திகரிப்பு முறைமைக்கான உபதேசம் எங்களை நமக்கு உபதேசிப்பாங்க. அடுத்தது கைகளை வைத்தல், அதாவது வரங்கள், சுகமளித்தல், வல்லமையை பெறுதல், இப்படிப்பட்ட காரியங்களை உபதேசிப்பாங்க. அடுத்தது மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி, இது ரொம்ப பேச மாட்டாங்க, வருஷத்தில் எப்பயாவது ஒரு தடவை ரெண்டு தடவை தான் இந்த பிரசங்கமெல்லாம் கூடுதலாக வரும். அந்த மாதிரி உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ணுவாங்க. அடுத்தது நித்திய நியாய தீர்ப்பை குறித்து, நமக்கு நியாய தீர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கம் பண்ணுவாங்க. இதை என்ன சொல்கிறாங்க சத்தியத்தின் அடிப்படையில், இது வந்து அஸ்திபாரமும், இது அஸ்திபாரம், இந்த அஸ்திபாரத்துக்கு மேலே கட்டப்பட வேண்டிய கட்டடம் தான் நம்ம கட்டப்பட வேண்டியவர்கள்ங்கிறத மறந்து மறுபடியுமாகவே என்ன செய்கிறாங்க, இதே பிரசங்கம் இதே தலைப்புகள் மறுபடியும் அஸ்திபாரமாக போடப்பட்டிருக்கிறதுனால தான் நாங்கள் மேலே கிறிஸ்துவினுடைய பண்ணையாக கிறிஸ்துவுக்குரிய மாளிகையாக நாங்கள் கட்டப்படாமல் அப்படியே அஸ்திபாரத்தோடு நிற்குது. அஸ்திபாரத்தோடு நிற்கிறபடினால தான் கருகலான ஆழமான சத்தியங்கள் என்ன செய்யப்படல, உள்ள போகலை. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா, நான்லாம் இருந்த சபையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தலைப்பு இந்த வருஷமும் பேசப்படும், அதே மாதிரி அடுத்த வருஷமும் அதே பேசப்படும், அதுக்கு அடுத்த வருஷமும் இப்படியே வருஷங்கள் கடந்தாலும் இந்த ஏழு தலைப்பும் மாறாது. இந்த ஏழு தலைப்பை வைத்து கொண்டு தான் அதிகமான பிரசங்கங்கள் இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன நிறைய பேர், இதுதான் மூல உபதேசம், இதைத்தான் போதிக்க வேண்டும் என்று சொல்லி தப்பாக கூட சொல்லி கொடுக்குறாங்க, இதைத்தான் பேசணும் அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் இதை போடாதீங்க, இதை விட்டு வெளியே வாங்க அப்படி தான் சொல்கிறாரு. அப்படி நீங்கள் வெளியே வந்தால் தான் பூரணராக முடியும் அப்படின்னு சொன்னால் இன்னும் அநேக காரியங்களை பேச முடியும். நான் நேற்று ஒரு பகுதியில் பேசும்போது சொல்லியிருந்தேன், இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து புது உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறோம், ஆனால் நமக்கு புது உடன்படிக்கைக்கான சத்தியமே போதிக்கப்படவில்லைன்னு சொன்னேன். சிலோட கோவம் வந்தது, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆம், நம்ம புது உடன்படிக்கைக்கான சத்தியத்தை குறித்து என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க, ஆமாம் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லைன்னு. ஆனால் நாங்கள் புது உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறோம் சொல்லிக்கொள்கிறோம், ஆனால் போதிக்கிறது வாழ்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய உடன்படிக்கைக்குரிய காரியம் தான் எங்களுக்கு போதிக்கப்படுது. அப்போ இதை நம்ம தேவனுடைய ஆவியில நிதானிக்கும் போது தான் எங்களால் கண்டுபிடிக்க முடியும், இல்லைனா கண்டுபிடிக்க முடியாது. ஏன், அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி இருந்தாலும் சத்தியத்தை தானே அவங்க பேசுகிறாங்க, வசனத்தை தானே பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க செய்கிறது சரியன்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டு போவோம். ஆனால் இது எல்லாமே வந்து அஸ்திபாரங்களாக இருக்குது, இதை விட்டு அடுத்த நிலைக்கு நாங்கள் போக வேண்டியதாக இருக்கிறது. நான் ஒரு காரியத்தை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய பேர் என்னட்ட கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த பாஸ்டர்கிட்ட படிக்கிறீங்க, உங்களோட பாஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது எனக்கு உண்மையாலுமே பாஸ்டர் வந்து பரிசுத்த ஆவியானவர் தான், ஆவிக்குரிய ரீதியில் தகப்பன் அல்லது ஒரு சகோதரன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், மூன்று வருஷம்தான் இந்த அடிப்படையான சத்தியங்கள் எல்லாமே எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. அடிப்படையான சத்தியத்தை மூன்று வருஷம் கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கற்றுக்கொள்கிற சத்தியத்தை வாழ்வாக்கி நாங்கள் வாழணும்.
நாங்கள் வாழ்ந்து கொண்டு தான் சத்தியத்தை வெளியே போய் சொல்லணும். இதுதான் எங்களுக்கு, நான் அவரிடத்துல போய் சேர்ந்து படிக்க போகிற நேரத்தில் அவர் எனக்கு கொடுத்ததான நிபந்தனை. இதுக்கு உடன்பட்டால் தான் நீங்கள் என்கிட்ட படிக்கலாம். நான் அதாவது நான் கற்றுக்கொண்டதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதுதான் பகிர்ந்து கொள்கிற சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை நிபந்தனையாக நான் அதை தவிப்பேன்னார். அதே போல் அவர் வந்து எங்களுக்கு இந்த 3 வருஷ காலப்பகுதியில் இந்த அடிப்படையான அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். அவர் கற்றுக் கொடுக்கறத நாங்களும் பயிற்சி முயற்சிங்கிறதோட படிக்கிறோம், தேடுறோம். இதுக்கு அவங்க இந்த அடிப்படையில் இவர் சொல்கிறாரு. நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது எப்படி முரண்பாடுகள் இருந்ததோ, அவர் சொல்லும்போது சில விஷயங்கள் எனக்கு முரண்பாடாகத்தான் இருந்தது. அது முரண்பாடாக இருக்குது, இது கள்ள உபதேசம்ல நாம் தூக்கி போட கிடையாது. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நான் தேடுவேன். அவர் சில விஷயங்களை சாதாரணமாக சொல்லிட்டு போவார், ஆனால் அதுக்கான ஆதாரம் பைபிளில் இருக்குதா, அதை எப்படி அவர் சொல்கிறாரு, இதுக்கு வசனம் இருக்குதா, இல்லை எந்த அடிப்படையில் இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களாக நான் தேடுவேன். அப்படி தேடி அதை ஆராய்ந்து பார்க்குறதுனால தான் உங்ககிட்ட எனக்கு அதை விவரமாக சொல்ல முடியுது. இப்போ அவர் சொன்னதை நானும் ஒரு கிளிப்புள்ள மாதிரி அப்படியே கேட்டு உங்கள்கிட்ட சொன்னேன்னா, நீங்கள் என்கிட்ட எவ்வளவோ கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. கிளிப்புள்ள மாதிரி கேட்டு அதை ஒப்புவிக்கிற மாதிரி அல்லது இன்னொரு வார்த்தை சொல்ல முடியும், என்ன கொப்பி அப்படின்னு சொல்ல முடியும். அவர் சொல்கிற விஷயத்தை அப்படியே கொப்பி பண்ணி உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னால், நீங்கள் கேள்வி கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாமல் இருக்கும். நான் போய் அவர்கிட்ட தான் கேட்கணும், என்னென்னு இந்த மாதிரி பாஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் சொன்னதை நான் அங்கே போய் சொன்னேன், அவங்கெல்லாம் இப்படி இப்படிலாம் என்னட்ட கேள்வி கேட்குறாங்க பாஸ்டர்னு நான் அவர்கிட்ட தான் போயிட்டு விடைக்கு நிற்கணும். ஆனால் அந்த நிலை என்கிட்ட கிடையாது. என்னென்னா நான் அவர் கற்றுக் கொடுக்குற காரியத்தை இப்போ நானும் ஒரு இடத்த கற்றுக்கொள்கிறேன், அப்படி கற்றுக்கொள்கிற காரியத்தை நான் நிதானிக்கிறேன். அப்படி நம்ம நிதானிச்சோன்னு சொன்னால் நமக்குள்ள அந்த வளர்ச்சி இருக்கும். இந்த என்ன சொல்கிறது, அஸ்திபாரமாக போடப்பட்ட காரியங்களை மறுபடியும் போட வேண்டிய நிலை இருக்காது. இப்போ நம்ம என்னென்னா இன்னைக்கு சொல்லி கொடுத்தது நாளைக்கு திருப்பி கேட்டால் கூட நிறைய பேருக்கு மறந்து போயிடுது, என்ன பேசணுங்கிறதே மறந்து போயிடுது. அப்போ இப்படி இருந்தால் நம்ம எப்படி வளர்றது? அப்போ நமக்கும் அந்த நிலை வேணும். இப்போ போதிக்கிறவர்களும் ஒரு காரணராக இருக்கிறாங்க. என்னென்னு பிள்ளைக்கு எப்போதுமே குழந்தைக்குரிய ஆகாரம் பாலை கொடுக்கும் பொழுது அவங்க வளர்ச்சி அடைய மாட்டாங்க. ஒருவேளை நமக்கு அந்த என்ன சொல்கிறோம், சில பிள்ளைங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நம்ம பாலை கொடுக்கறதா இருந்தாலும் அது பெரியவங்க சாப்பிடும்போது ஓடி வந்து அது சொந்தமாக கையை அள்ளி வச்சு சாப்பிடும். நம்ம சாப்பிட்றத பார்த்து அந்த சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு நாள் அந்த உணர்வு வரணும், நான் பாலை குடித்து கொண்டிருக்கிற ஆள் நான் இனி கிடையாது, நான் வளர்ந்திருக்கிறேன், நான் பலமான ஆகார உண்ணத்தை காலன்று சொல்லி நான் அதை உணர வேண்டும். உணர்ந்து தேடும் பொழுது ஒருவேளை நமக்கு சபையில் இருக்கிற போதகர்கள் அதை நமக்கு வெளிப்படுத்தி சொல்லி கொடுக்காவிட்டாலும் நமக்குள்ளே இருக்கிறதால அந்த சத்திய ஆவியானவர் நமக்கு அந்த சத்தியங்களை உணர்த்தி புரிய வைத்து நம்மை நடத்துகிறதை நீங்கள் காண முடியும். நான் அப்படி 2-3 பேருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். அதாவது சபையில் சொல்லி கொடுக்காத விஷயங்களை அவங்களாகவே தேடி ஆராய்ந்து பார்க்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு அந்த வழிநடத்தலை தூண்டுதலை கொடுக்கும் பொழுது அவர்களதை தேடி ஆழமான சத்தியங்களை பேசுகிற நிலையை நான் கண்டிருக்கிறேன், சாட்சியாக நான் கண்டிருக்கிறேன். அப்போ அந்த தேடல் நமக்குள்ளே இருக்கணும். நமக்கு போதகர்கள் என்ன கற்றுக் கொடுத்தாலும் நமக்குள்ளே இருக்கிற சத்திய ஆவியானவரோட நம்ம நிதானிக்க வேண்டும். போதிக்கிற நிலையில் இருக்கிறவங்க நம்ம கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நம்முடைய ஊழியர்களாக எதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு, இதுக்கான நோக்கம் என்னன்னு சொல்லி அறிந்து செயல்பட வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் 2 தீமோத்தேயு 2:15 என்ன செய்யணும், அந்த நிலையில் உட்பட்டு போதிக்கும் நிலையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு காரியங்களையும் கால நியமனத்தின் அடிப்படையில் பகுத்து நிதானித்து போதிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த பகுத்து நிதானித்து போதிக்கக்கூடிய நிலை நிறைய இடத்துல கிடையாது. ஏனென்றா இப்போ நாம் வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு உபதேசிக்க வேண்டிய அல்லது
இது கற்றுக் கொடுக்க வேண்டிய சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையின் உபதேசமாக இருக்கிறது. அடுத்தது சத்திய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதான சத்தியங்களை அறிய வேண்டிய நிலை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்று இஸ்ரவேல் சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிக உபதேசங்களை தான் உபதேசிக்கிறாங்க. இஸ்ரவேல் சபைக்கு உட்பட்டதான அவர்களை தான் நமக்கு முன்மாதிரியாக காண்பிக்கிறார்கள். நான் சொல்லுவேன் என்ன ஒரு காரியம் அப்படின்னா, அதாவது கிறிஸ்துவை இந்த பூமியில் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் சமப்படுத்தியோ அல்லது கிறிஸ்துவை விட இவங்க ஓகே பெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த மனுஷனுமே கிடையாது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு எல்லாவற்றிலையும் மாதிரியும் நமக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து மட்டும்தான். கிறிஸ்து நமக்கு என்ன காரியங்களை கற்றுக் கொடுத்து நம்மை அவர் வாழ்ந்து காமித்தாரோ, நமக்கு கிறிஸ்துவே அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறோம். அந்த அடிச்சுவடுகளின் வழியாக தான் நாங்கள் போக வேண்டியதாக இருக்கிறோம். என்னென்னா, இன்னைக்கு போதிக்கிறவர்கள் கூட கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை அறியவும் இல்லை, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளின்படியான வாழ்வு அவங்களிடத்துல இல்லாதபடினால அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுலையும் அங்கே தவறு ஏற்படுகிறதாக நான் என்னுடைய நிலையிலிருந்து நான் நிதானிக்கிறேன். ஏண்டா இப்ப நாம வந்து கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால்தான் நம்ம அதை சொல்லிக் கொடுக்க முடியும். தெரியாத ஒரு காரியத்தை நம்மளால கற்றுக் கொடுக்க முடியாது. அப்படி அதிகமாக போதிக்கிறவர்களுடைய மனோ விருப்பம் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் நிறைந்த செய்திகளை கொடுத்தாதான் சபையில் இருக்கிற விசுவாசிகள் விரும்புகிறாங்க. இந்த மாதிரி ஆழமான விஷயங்களை பேசினா அவங்களுக்கு புரியுதில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, சபையில் இருக்கிற விசுவாசிகளை பூரண புருஷனுங்கிற நிலைக்குள்ளே கொண்டு வராமல் அல்லது பூரணராகும்படி கடந்து போகும்படி அந்த நிலைக்குள்ள அவர்களை நடத்தாதபடிக்கு அவர்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்குற ஆகாரம்ங்கிற நிலையில் பாலுங்கிற நிலையில் இருக்கிறதையே மறுபடியும் போதித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இந்த மாதத்துக்கு வாக்கு தந்தம், இந்த வாரத்துக்கான வாக்குத்தத்தம், இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தம் சொல்லி, அதாவது கிறிஸ்துவின் சரீரமாய சபைக்கு சொல்ல வேண்டியதை விட்டுவிட்டு அநேக காரியங்களை சொல்லி கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு நமக்குள்ள வளர்ச்சி இல்லாத ஒரு நிலையாக நாம் பார்க்கிறேன். அதாவது இந்த புது உடன்படிக்கையின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள்ங்கிற நிலையில்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆதாம் தேவனுடைய சாயலை இழந்தான் அப்படின்னு பார்க்குறோம், அல்லது தேவனுடைய சாயலை அவன் மறந்தான் அப்படின்னு பார்க்குறோம். அந்த இழந்து போன மறந்து போன நிலையை மறுபடியுமாக நமக்கு கொடுக்கிறது தான் இந்த புது உடன்படிக்கைக்கான சத்தியம், புது உடன்படிக்கைக்கான ஊழியமாக இருக்கிறது. அப்படி நம்ம விட்டு பிரிந்த அந்த நிலையை மறுபடியும் தருகிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்துவமாக இருக்கிறது. அப்போ இழந்து போன அந்த தெய்வீக மகிமையை மறுபடியும் நமக்கு அதை கொடுக்கிறாரு. அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சத்தியத்தின் மூலமாக நமக்கு விளக்கி நமக்குள்ள அவரே வந்து வாசம் பண்ணி அந்த நிலையை நமக்கு உட்படுத்துறாரு. இப்போ நம்ம சத்தியத்தை அறிகிறதுக்கு முன்பாக எங்களுடைய சிந்தை சிதைந்து போய் சீரழிந்து போய் கெட்டு போய் கிடந்தது. நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளாக நாங்கள் வருகிற பொழுது நான் யார் என்று உணர்கிறேன். நான் ஆதாமுக்குள்ளாக இருக்கும் பொழுது என்னுடைய நிலை இதுதான், கட்டது சீரழிந்தது இந்த நிலைதான். ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிற பொழுது என்னுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுங்கிறதான சத்தியத்தை நாங்கள் சொல்லி கிறிஸ்துவினுடைய சிந்தை உடையவர்களாக நாங்கள் சத்திய வசனத்தை கேட்டு ஜெனிப்பிக்கப்பட்டு ஆவியிலே பிறந்து மறுபடி பிறந்த அனுபவம் உள்ளவர்களாக இருந்து கிறிஸ்துவின் சிந்தையில எல்லாவற்றையும் அறிகிறவர்களும் பார்க்கிறவர்களும் நிதானிக்கிறவர்களுமாக நாங்கள் வளருகிற பொழுதுதான் நாங்கள் பூரணரங்கிற நிலைக்குள்ள நாங்கள் வர முடியும். அப்ப இந்த நிலைக்குள்ள வருகிற பொழுதுதான் இப்ப பேசப்படுற காரியங்களை நான் புரிந்து கொள்ள முடியும். ஆனா எங்களுடைய மனம் எப்படி ஆசீர்வாதமான செய்தி வராதா, அவாக்குத்தம் வராதா, இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்காதா, இன்னைக்கு எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வராதான்னு இப்படி எங்களோட மனம் இப்படிப்பட்ட காரியங்களை விரும்புறதுனால இதை அறிந்த போதகர்கள் கூட இப்படி சொன்னாதான் கைதட்டு வருது, இப்படி போட்டாதான் வியூஸ் நிறைய வருது, இப்படிப்பட்ட செய்திகளை நம்ம சொல்கிற பொழுதுதான் நிறைய வரவேற்பு இருக்குண்டு அவர்கள் விரும்புகிற ஆகாரத்தை என்ன செய்கிறாங்க, அவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு பரிதாபமான நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். அப்போ நான் பூரணர் ஆகாம இருக்கிறதுக்கு
ஒரு காரணம் நாங்களாக இருக்கிறோம், இன்னொரு காரணம் நமக்கு போதிக்கிற நிலையில் இருக்கிறவர்களும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கிறாங்க. அப்போது நாம் சத்திய ஆவியாகிய போதகரை நாங்கள் சார்ந்து என்னுடைய ஆத்மாவிலேயே தாகம் தேடல் வாஞ்சை இருக்கும் பொழுதும் நாம் இந்த சத்தியங்களெல்லாம் நமக்கு ஒரு வெளிப்படுது. ஏன்னா ஒரு பட்சபாதம் உள்ளவரே கிடையாது. நான் அடிக்கடி ஒரு விஷயம் கேட்குறது, உங்கள்கிட்ட கேட்குறதா இன்றைக்கும் கேட்குறேன், என்னென்னா நம்ம எல்லாமே எப்படி பார்க்குறோன்னா ஆவியானவரை அவர் பைபிளுக்குள்ளே இருந்து தான் பேசுவார். பைபிளுக்குள்ளே இருந்து பேசுனா தான் ஆவியானவர் பேசுறது, வெளியே இருந்து பேசுனா அவர் பேச மாட்டார்ண்டு. மனிதன் தன்னுடைய குறுகிய அறிவில் அந்த தெய்வீகத்தை ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அடக்கிறான். அதாவது இந்த உலகத்தில் எங்கும் சத்தியம் இருக்குது, எல்லா இடத்துலையுமே சத்தியம் நிறைந்திருக்கிறது. அதை நமக்குள்ளே இருக்கிற சத்திய ஆவியானவர் நமக்கு அதை விளங்க பண்ணும் பொழுது நம்ம அதை அறிந்து கொள்ள முடியும். இயற்கையிலிருந்து ஒவ்வொரு காரியத்திலையுமே சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக வைத்திருக்கிறாரு. ரோமர் 1வது அதிகாரம் நாங்கள் பார்க்கிறோம், தேவனை அறிகிற அறிவை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவே வைத்திருக்கிறாரு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் அதை உணரக்கூடிய நிலையையும் தெய்வீகம் வைத்து தான் படைத்திருக்கு. எந்த ஒரு ஆத்மாவுக்கு தாகம் தேடல் இருக்கிறதோ அந்த ஆத்மா தான் கண்டறிகிறது. ஒரு காரியம், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த தேடலை வைத்திருக்கிறார். இரண்டாவது, இந்த சிருஷ்டிப்புகளை எல்லாம் பார்க்கும் போதே உனக்கு தெரியுமா ஒரு சிருஷ்டிகரர் ஒரு இருக்கிறாருன்னு சொல்லி அந்த அழியாத மகிமை உள்ள அந்த தெய்வீகத்தை அறியவும் உணரவும் கூடிய நிலையை எங்கும் வைத்திருக்கிறாரு. அதனால எவனோ யாரும் சாக்கு போக்கு சொல்றதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனால் நமக்கு அந்த தேடல் இல்லாதபடினால நாமும் குழந்தையாகவே இருக்கிற விரும்புகிறபடினால அப்படிப்பட்ட நிலை தான் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஏன்னா அதில் சொல்லுவார், அவர்களுடைய சிந்தையை எப்படிப்பட்டதுன்னு அறிந்து அவர்களுடைய சிந்தைக்கு ஏற்றவாறு அவர்களை அவர் அப்படியே ஒப்பு கொடுத்தாராம். அப்போ எங்களுடைய சிந்தை நான் அறிந்து கொள்ளணும், நான் தேறணும், நான் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான அந்த விருப்பம், அந்த உணர்த்தல் எனக்குள்ளாக வந்து நான் தேடும் பொழுது என்னுடைய தேடல் என்ன செய்ய தேடலுக்கு என்னை வெளிப்படுத்துகிறாரு. அதனால தான் பவுலும் கூட சொல்கிறாரு, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் தேடுங்கள். நாடுங்கள்ங்கிறது விருப்பம், முதல்ல விருப்பம், மன விருப்பம் வரணும். விரும்பி தேடும்போது நம்ம அந்த நிலைக்குள்ளே போக முடியும். 2வது வசன கடைசி சொல்கிறாரு, போட்ட அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். தேவனுக்கு சித்தம் இருக்குது. ஏன்னா தேவனுடைய சித்தம் வந்து எல்லாரும் தேர வேண்டும், எல்லா கெட்டுப்போன எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் அந்த பூரணங்கிற நிலைக்குள்ளே வரணுங்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு என்னுடைய சித்தம் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கணும். நான் எப்படி விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். ஒருவேளை இந்த செய்தி இன்றைய நாளில் உங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியான நிலைக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், இவ்வளோ நாள் நம்ம சபையில் இருக்கிறோமே உங்களிடத்துல என்ன வளர்ச்சி, உங்களுக்கு பிறகு வந்தவங்க இன்றைக்கி போதிக்கிற நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் உங்களால் அந்த நிலைக்குள்ளே வர முடியலை அப்படின்னு சொல்லி உங்களை நிதானிங்க, உங்களோட இருக்கிறவரோட பேசுங்க. இதுதான் ஜெபமாக இருக்கிறது. நம்ம தேசத்துக்கு ஜெபம் பண்ணுறது, கொரோனாக்கு ஜெபம் பண்ணுறது, அவன் செத்து போயிடக்கூடாது, இவன் செத்து போயிடக்கூடாது ஜெபம் பண்ணுறது, அதெல்லாம் ஜெபம் கிடையாது. இதை கேளுங்க உங்களுக்குள்ளே இருக்கிறவரிடத்துல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலை இருக்கிறது, அதை எனக்கு காமிங்க, என்னை டியூன் பண்ணுங்க, நான் உன்னுடைய சித்தம் போல நான் நடத்தப்பட நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை வழி நடத்துங்க, உங்களோட ஆலோசனை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி இதை அவரோட சம்பாஷணை பண்ணுங்க. அவர் சம்பாஷணை பண்ணும்பொழுது உங்களோட விருப்பம் தாகம் தேடலை அறிந்திருக்கிற அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபையினாலே நமக்கு அவர் எல்லாவற்றையும் நம்ம செய்யக்கூடிய பலனையும் திராணியும் நமக்கு தருவதற்கு ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. ஆகவே நிதானிச்சு பார்ப்போம். இப்போது இங்கே பேசப்படுகிற காரியம் அவர் சொல்கிறாரு, இந்த மெல்கிசேதேக்கு குறித்து நான் பேசணும், ஆனால் இந்த மெல்கிசேதேக்கு குறித்து பேசுறதுக்கான நிலையில் நீங்கள் வளர்ச்சியில் இல்லைங்கிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா என்ன, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசத்திலையும் செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்குற மனம் திரும்புதலையும் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் ஞானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைத்தல் மரித்தொழில் உயிர்த்தெழுதல் நித்திய நியாய தீர்ப்பு இந்த கட்டத்துக்குள்ளே தான் இருக்கீங்க. ஒரு 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 குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ அதுக்குள்ளே வச்சு நான் என்ன பேச முடியும், ஆனால் நான் பேச போகிற விஷயம் இதை தாண்டின ஒரு விஷயமாக இருக்குதுங்கிறது தான் அவர் சொல்லுகிற காரியம். அப்போது நாம் ஒவ்வொருவரும் தெய்வீகத்தை குறித்து அறிகிற அறிவும்
நான் என்னை குறித்து அறிகிற அறிவுக்குள்ளாகவும் நாங்கள் வர வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. இந்த ரெண்டு அறிவும் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ அந்த தெய்வீகத்தை குறித்து அறிகிற அறிவுக்கு அந்த தெய்வீகம் நமக்கு வெளிப்படுத்தினா தான் நமக்கு தெரியும். அப்போ அது வெளிப்படுத்துவதற்கு, அது வெளிப்படுத்த எப்போவுமே சித்தமாக தான் இருக்கிறாரு. நான் ரெடி ஆகணும், நான் ரெடியாகி அவர் வெளிப்படுத்துறதை கேட்கும்போது தான் நான் அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு இந்த நிலை, ரெண்டு நிலை தீர முடியாது. ஒன்று, ஒன்று நான் காரணமாக இருக்கிறேன், இன்னொன்று எனக்கு போதிக்கிறவர்கள் என்கிற நிலையில் இருக்கிறவங்க காரணராக இருக்கிறாங்க. நாங்கள் யாரையும் குற்றம் சாட்டுவதற்கு நம்ம இல்லை. ஆனால் நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம், நம்ம எந்த இடத்துல தவறு இருக்கிறோம் அப்படின்னு நிதானித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் போதிக்கிறவங்களாக இருக்கலாம், அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையில் இதை சிந்தித்து பார்த்து மாற்றிக்கொள்ளுங்க. இதே தான் போதிக்க சொல்லியிருக்கிறாரு, இதுதான் மூல உபதேசம் என்று போட்ட அஸ்திபாரத்தை மறுபடியும் போடுறவங்களாக இருக்காம அடுத்த கட்டத்துக்கு, அதாவது உங்களிடத்துல என்ன சொல்கிறது, கொடுக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்களை எப்படி மேய்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி கடமைக்காக அல்லாமல் மனப்பூர்வமாக, அது ஒரு தகப்பனுங்கிற நிலையில் இருந்து அந்த ஆத்துமாக்களை நடத்துங்க. ஏன்னா நீங்கள் தான் உத்தரவாதின்னு கூட நம்ம எபிரேய புக்கிலேயே நம்ம பார்க்குறோம். ஆகவே நிதானித்து பார்த்து எந்த இடத்துல நம்ம சீர்படணும், எந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க. ஒருவேளை நீங்கள் போதிக்கிற நிலையில் இல்லை, நான் கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறேன்னு சொன்னால், நாம் நமக்குள்ளே இருக்கிற சத்திய ஆவியானவருடைய சத்தம் கேட்டு கற்றுக்கொள்வதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அப்போ தான் நம்ம அந்த பூரணர் என்கிற நிலைக்குள்ள, அல்லது தேறின என்கிற நிலை, முதிர்ச்சி என்கிற நிலை, ஞானேந்திரியம் உடையவர்கள் என்கிற நிலைக்குள்ள நம்ம வர முடியும்.